வெல்கம் டு உமையால் கிச்சன். இன்னைக்கு கீரை மாம்பழ ஸ்மூத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்மூத்திக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப்பு தண்டு கீரை, ஒரு கப்பு மாம்பழம், தேங்காய் பால் 50 ml, ப்ரௌன் சுகர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம், நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம், ஹனி எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இஞ்சி சிறிதளவு, இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ கீரை மாம்பழ ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. அரைக்கும் போது கொஞ்சம் திக்காக இருந்தால் தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.